நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவோ ஜெட்1எக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெயின் ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லை, அந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டார்க் மோட் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஆஃபர்ஸ் வீடியோ கிட்டத்தட்ட எப்படி எப்படிலாம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அமேசான் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் மொபைல்ஸ் இது எல்லாத்தையும் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்க பிளேலிஸ்ட்டும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற பிரச்சனை வந்துடுறோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6.8.35 இருந்திருக்கும், இப்போ அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.8.41 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. நமக்கு இது வந்து 178.05 அப்படின்ற எம்பியில் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் த நியூ ரிலீஸ் பிரிங்ஸ் யூ இம்ப்ரூவ் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன பக் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் த இஷ்யூ இந்த பியூட்டி ஃபீச்சர் டஸ் நாட் ஒர்க் டியூரிங் இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்து பியூட்டி ஃபீச்சர் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் ஆகாமல் இருந்ததுனால் வந்து அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. நான் பியூட்டியே டேர்ன் ஆன் பண்ணுறதில்ல, ஸோ நீங்கள் யாராவது டேர்ன் ஆன் பண்ணி பியூட்டிஃபிகேஷன் அந்த ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு அந்த இஷ்யூ இருந்ததுன்னா அது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூகுள் செக்யூரிட்டி பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு 09 அதாவது செப்டம்பர் அப்டேட் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் செக்யூரிட்டி ஆப்டிமைசர் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக வந்து பண்ணல. பவர் கன்செப்ஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, நமக்கு வந்து பேட்டரி டேன் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது சிம்பிளாக அப்படியே ஒரு மாதிரி தடை தடையே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த அப்டேட் பண்ணதுனால வேறு எதுவும் இஷ்யூவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீவியஸாக ஃபோனில் இருக்கிற ஸ்பேஸாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பார்த்தீங்கன்னா 664 GB தான். ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அப்டேட்டில் உங்களுக்கு கேமரா சாம்பிள் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் அப்டேட்டில் கேமரா சாம்பிள் எப்படி இருந்துச்சு, ஸோ பேட்டரி டேன்னு சப்போஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை நான் கமெண்டில் பின் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மொபைல் டேட்டால் தான் வந்து அப்டேட் பண்ணுறேன், நான் வைஃபை எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஃபோன் வந்து இப்போ எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டார்க் மோட் ப்ராப்ளம் வந்து இருந்தது. ஸோ அது வந்து சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேஸ் லெவல் பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் 9 வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு 10 அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக கேமரா சாம்பிள்ஸு எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 2-3 ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி வந்து சிஸ்டம் வந்து ஸ்பீடாக தான் ஸ்மூத்தாக தான் இருக்குது, எந்த ஒரு லேக் ஃப்ரீ லேக் இல்லை, ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பொறுத்தவரையும் நமக்கு வந்து யூடியூப்லேயும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஆப்பெல்லாம் ப்ராப்பராக தான் ஓப்பன் ஆகுது. கிரிக் பஸ் ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் டிலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, பட்டு பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஸ்பீடாக தான் இருக்குது. என்னோடய பேட்டரி பார்த்திங்கன்னா இப்போ 32% இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 32% பேட்டரி இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆன் பண்ணுவோம். ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் ஓப்பன் ஆகுது. குரோம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் பொறுத்தவரையும் எந்த இஷ்யூ இல்லை. ஸோ குரோமும் வந்து ஸ்பீடாக தான் ஓப்பன் ஆகுது. வேறு பெருசாக வந்து எதுவும் நமக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை.
ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் அப்டேட் பண்ணலாம், கொஞ்சம் வந்து அந்த டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நம்ம அந்த ஃபோன் வந்து எந்த லேகும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. அமேசான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அமேசானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் செக் பண்ணுவோம். செட்டிங்ஸு மெமரியில் தான் இருக்குது, யூடியூப் மெமரியில் தான் இருக்குது, கிரிக்பஸ் மெமரியில் தான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் மெமரியில் தான் இருக்குது, க்ரோம் ப்ரௌசரும் பார்த்திங்கன்னா மெமரியில் தான் இருக்குது, ப்ளே ஸ்டோரும் மெமரியில் தான் இருக்குது. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. ஆப் ஓப்பனிங் டைமும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து எந்த இஷ்யூமே கிடையாது மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக தான், ஸ்பீடாக தான் ஓப்பன் ஆகுது. ஃபோனும் பார்த்திங்கன்னா எந்த லேக் ஃப்ரீ இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வியூவர்ஸ் அட்வான்ஸ் யூசர்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ்அப் அந்த டார்க் மோட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா வந்து நமக்கு சேட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து லைட்டு டார்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு தீம் இருக்கும். ஸோ டார்க் மோட் இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டார்க் மோட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் அந்த இதெல்லாமே. ஸோ இப்போ டார்க் மோட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் எந்த இஷ்யூமே இல்லை, டார்க் மோட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எதுவும் இஷ்யூ எதுவுமே இல்லை டார்க் மோடை பொறுத்தவரையும். ஸோ நமக்கு வந்து சிஸ்டம் டீஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ சிஸ்டம் டீஃபால்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டீஃபால்ட் அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் தெரியுது. ஏதாவது ஒரு சேட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் தெரியுது. ஸோ அந்த வாட்ஸ்அப் டார்க் மோட் ஆப்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ஸோ ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்தவரைக்கும் எந்த இஷ்யூமே இல்லை, நமக்கு ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஷ்யூ இல்லை. ஸோ நான் வந்து போக்கோ லான்ச்சர் தான் யூஸ் பண்ணேன், வியூவோட ஓன் லான்ச்சர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து சப்போஸ் வேறு ஏதாவது லான்ச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா தான் இருக்குது. மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையும் எந்த இஷ்யூமே இல்லை பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா மெமரியில் தான் இருக்குது, நமக்கு எதுவும் ரீலோட் ஆகலை. ஓ, நெட்டு பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஆப்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரீலோட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூடியூப்பு அந்த அமேசான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நெட்டை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து நமக்கு ரீலோட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் மெமரியில் தான். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆஸ் யூஷுவல் நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூமே இல்லை. கேமரா சாம்பிள்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். பேட்டரி எண்ணை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வேணுமா அப்படின்றதே நீ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?
எல்லாருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கேமரா பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த வார்ம் டோன்லாம் ப்ரீவியஸாக இருந்துச்சு, அதை வந்து அப்படியே லைட்டாக டோன் டவுன் பண்ணி இன்னும் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ஸ்லோ மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி செல்ஃபியில் ஒய்டாக செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு HDR வந்து நல்லாவே வந்து லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் செல்ஃபி வீடியோவில் டைனமிக் ரேஞ்ச் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ஸ்டெபிலைசேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. 4K நான் ஒரே சேம் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த 40 MP ஷார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸாகவே நல்லா இருந்துச்சு, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ், அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவாக கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. பட் ஆனால் அந்த போர்ட்ரேட் மோட் வந்து பேக்ரவுண்ட் வெள்ளையாக வந்து மாற்றவே இல்லை. அதில் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும், பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்டரி அப்டேட் பற்றி நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி விட்றேன். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சேஞ்ச் மாதிரி தெரியல. நான் ஹெவியாக வந்து கேம்லாம் ஆடலை. ஸோ ஒரு ஏதாவது கேமிங் டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேமிங் டெஸ்ட் ஆண்ட்ராய்ட் அப்டேட் எல்லாமே போட்டேன் நான். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோவுக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஃபர்ஸ் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட பட்ஜெட்டில் உங்களுக்கு 10,000-15,000 அந்த வீடியோ வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் பார்க்கணும்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.